ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் புதிய வீட்டுக்கடன் வாங்குவோருக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா, வரலாறு காணாத அளவுக்கு வட்டி விகிதம் குறைந்திருக்கான். ஸோ இது பற்றிய ஒரு சில முக்கியமான தகவலாம் இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலே முதன் முறையாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் ரெப்போ ரேட் அடிப்படையில் வட்டி விகிதம் கொண்ட வீட்டுக்கடன் திட்டத்தை பார்த்தீங்கன்னா அறிவித்து இருக்கிறார்கள். இதற்கு முன்பே ஜூலை 2019 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரெப்போ ரேட் அடிப்படையில் இயங்கும் வீட்டுக்கடன் திட்டத்தை அறிவித்ததுங்க. ஆனால் சில நடைமுறை சிக்கல்கள் இருந்ததால் ஜூலை 2019 அறிமுகப்படுத்திய இந்த திட்டத்தை பின்வாங்கி கொண்டது. ஆனால் இப்போது தெளிவாக திட்டம் போட்டு கடன் திட்டங்களை வடிவமைத்து களம் இறங்கி இருக்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ரெப்போ ரேட் விகிதம் அடிப்படையில் வீட்டுக்கடன் மட்டும் இல்லாமல் இனி சிறு குறு தொழில் முனைவர்களுக்கான புளோட்டிங் வட்டி வீத கடன், சில்லறை கடன் போன்றவற்றையும் வரும் அக்டோபர் 1st முதல் கொடுக்க முடிவு பண்ணிருக்காங்க. சுருக்கமாக, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தன் எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க்காக எடுத்துக்கொண்டு அனைத்து புளோட்டிங் கடன்களையும் கொடுக்க இருக்காங்களாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரெப்போ ரேட் வட்டி விகிதமான 5.40% கூட 2.65% வட்டியை பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் என்கிற பெயரில் கூடுதலாக வைப்பார்களாம். அதன் பிறகு பிரீமியம் என்கிற பெயரில் 0.15% பார்த்தீங்கன்னா வட்டியை வைப்பார்களாம். ஆக மொத்தம் இந்த மூணு வட்டியும் கூட்டினீங்கன்னா, அதாவது 5.40 பிளஸ் 2.65 பிளஸ் 0.15 கூட்டினீங்கன்னா 8.20% வட்டி வருதுங்க. இந்த வட்டிக்கு 30 லட்சம் ரூபாய்க்குள்ள வீட்டுக்கடன் வாங்கலாம். சோ இது பாத்தீங்கன்னா மாத சம்பளம் வாங்குபவருக்கு மட்டுமே பொருந்தும் சொல்லியிருக்காங்க. சோ அடுத்ததான் 30 லட்சம் ரூபாயிலிருந்து 75 லட்சம் ரூபாய் வீட்டுக்கடன் வாங்கினீங்கன்னா அதற்கும் இதே போலவே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில ரெப்போ ரேட் வட்டி விகிதமான 5.40% கூட 2.65% வட்டியை வந்து ஸ்ப்ரெட் என்கிற பெயரில் கூடுதலாக வைப்பார்கள். அதன் பிறகு பிரீமியம் என்கிற பெயரில் வந்து 0.40% வட்டியை வந்து வைப்பார்கள். ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா 5.40 பிளஸ் 2.65 பிளஸ் 0.40 டோட்டலா வந்து 8.45% வருதுங்க. இந்த வட்டிக்கு 30 லட்சம் ரூபாயிலிருந்து 75 லட்சம் ரூபாய்க்குள்ள வீட்டுக்கடன் வாங்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா மாத சம்பளம் வாங்குவதற்கு மட்டுமே பொருந்தும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா 75 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க வீட்டுக்கடன் வாங்கினீங்கன்னா அதுக்கு எவ்வளவு வட்டி போடுவாங்கன்னா, அதற்கும் இதே போலவே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் வட்டி விகிதமான 5.40% கூட 2.65% வட்டியை வந்து ஸ்ப்ரெட் என்கிற பெயரில் கூடுதலாக வைப்பாங்க. அதன் பிறகு பிரீமியம் என்கிற பெயரில் வந்து 0.50% வட்டியை வைப்பார்கள். ஆக மொத்தம் 5.40 பிளஸ் 2.65 பிளஸ் 0.50 டோட்டலா கூட்டினீங்கன்னா 8.55 வருதுங்க. இந்த வட்டிக்கு 75 லட்சம் ரூபாய்க்கு மேல வீட்டுக்கடன் வாங்கலாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா மாத சம்பளம் வாங்குபவருக்கு மட்டுமே பொருந்தும். மாத சம்பளம் வாங்காதவர்களுக்கு வீட்டு கடனுக்கான வட்டி எவ்வளவு போடுவாங்கன்னா, இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வீட்டு கடனுக்கு அவர்கள் வாங்க கடன் அளவு பொறுத்தே நான் ஏற்கனவே சொன்னது போல வட்டி விகிதங்கள் வருங்க. அது மட்டும் இல்லாம கூடுதலாக 0.15% வட்டி வந்து போடுவாங்க. சோ சம்பளம் வாங்குபவர்களை விட சம்பளம் வாங்காதவர்கள் கூடுதலாக வட்டி செலுத்த வேண்டி இருக்கும். பெண்கள் இந்த வீட்டு கடன் வாங்கும் திட்டத்தில் கடன் வாங்க வந்தால் நான் ஏற்கனவே சொன்ன அனைத்து திட்டங்களிலும் இருந்தும் 0.05% வட்டி கருத்து டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.